இப்போ பார்த்தீங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஜான் விக் த்ரீயோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம கிடச்சிருக்கு. ஸோ மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவியில் பார்த்தீங்கன்னா ஜான் விக் இருந்தது. இதோட ஜானரே பார்த்தீங்கன்னா ஆக்ஷனை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பிளடி டிஸ்கஸ்டிங்கான ஒரு படம்னா இதை சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு பிளட்டு தெரிக்கிற அளவுக்கு ஒரு மூவியை நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ ஜான் விக் த்ரீ வந்திருக்க போய் கன்ஃபார்ம் பாருங்கள். ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்து புரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜான் விக் ஒன், ஜான் விக் டூவை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மே அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஜான் விக் த்ரீயே புரியும். ஸோ இதோட ரியாக்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். எரிக் ஃப்ரான்சிஸ்கோ பார்த்தீங்கன்னா ஜான் விக் த்ரீ இஸ் ஏ எலக்ட்ரிஃபைங் எண்டு, இட் இஸ் ஏ எண்டு ஸோ ஆஃப் ஜான் விக். ஸோ ஜான் விக்கோட எண்டுன்னு இது சொல்கிறாங்க. பட் என்னென்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவிலேருந்து அதாவது பார்த்தீங்கன்னா சப் மூவிஸ்லாம் உருவாகிறது நிறைய சான்சஸ் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே ஒரு நியூஸ் சொல்லியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது எண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் மூவி, பட் இட் சினிமன்ஸ் ஆஃப் ஜான் விக் ஹேஸ் த டெஃபினட் ஆக்ஷன் ஐகான் ஆஃப் 2010s. ஸோ 2010 ரிலீஸ் ஆன அந்த ஜான் விக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த ஜான் விக் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இல்லை, பட் இது எண்டாக இருந்தாலும் இது வந்து சூப்பராகவே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போல ஆல்சோ இட்ஸ் அ வெரி குட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டாக்னால தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கும். ஜான் விக் ஒன்று பார்த்துருந்தேன்னு அவங்களுக்கு அந்த நியூஸ் தெரியும். ஸோ ஜோப்லா டாட் காம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களும் சொல்லியிருக்காங்க, பாராபெலம் இஸ் கால்ஸ் இட்ஸ் ஆஸ் கிக்கிங் ரேம்ப்ட் அப் த்ரில் ரைட் ஆஃப் அமேசிங் கேரக்டர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூட்ஸ் டு தட் டேரக்டர். ஸோ அதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. கென்னி ரீவ்ஸோட ஆக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சினிமேட்டிக் பார்ட்னர்ஷிப்பாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் தான் சொல்லியிருக்காங்க. மைக் ராவர் பார்த்தீங்கன்னா ஜான் விக் த்ரூ கண்டினியூஸ் டு பில்ட் ஆன் ஏ சீரியஸ் மித்தாலஜி ஆஃப் சம் ஆஃப் த கூலஸ்ட் ஆக்ஷன் தி மோஸ்ட் மெமரபிள் சைட் கேரக்டர்ஸ் ஆஃப் என்டையர் சீரீஸ். ஸோ இந்த மூவிலேருந்து நிறைய மூவிஸ் வந்து உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து டெலிவரி பண்ணுற ஃபிலிமாக இந்த ஜான் விக் த்ரீ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீஃபன் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஜான் விக் த்ரீ டெலிவர்ஸ் ஏ மோர் இன்சேன் ஃபைட்ஸ் அண்ட் மோர் லோர் அண்ட் மோர் டாக்ஸ் அண்ட் தோஸ் அசசின்ஸ் பிளேட் பை த ரைட் கைஸ். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கான் இன்சேன் ஃபைட்ஸ்லாம் இருக்காங்க. ஏற்கனவே ஜான் விக் டூலலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் நினச்சி பார்க்குற ஆக்ஷன் சீன்ஸ்லாம் வந்து மூவியில் இதெல்லாம் வருமானு நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபிலிம்ஸ்லாம் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த ஃபைட் சீன்ஸ்லாம் ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரிவ்யூஸ் இருக்குது. அப்படியே உங்களுக்கு சின்ன சின்ன நான் படிச்சு காமிச்சா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக நினைக்கிறேன். ஸோ ஜான் விக் த்ரீ பார்த்தீங்கன்னா ஐ பாப்பிங்காக இருக்குது, ஜா ட்ராப்பிங்காக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோட்னே ஹாவோ சொல்கிறாங்க. ஸோ ஈத்தன் ஹால்டர் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் எ பிட் ஆஃப் ஜான் விக் த்ரீ வேர் கேன் யூ ரிவ்யூஸ் எ பஞ்ச் ஆஃப் பேட் ஜூஸ் ஆர் ஜஸ்ட் சக்கிங். கத்தியை வச்சு ஃபைட் பண்ணுற முக்கியமான பயங்கரமான சின்ன இதுவும் இருக்குது இந்த மூவியில் இருக்குன்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெரி ஸ்குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜான் விக்கை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் விரும்புறீங்கன்னா இந்த ஜான் விக் த்ரீயை பாருங்கள். மோர் இன்சைன் ஃபைட்ஸ் அப்படிலாம் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ மோர் லோர் அண்ட் மோர் டாக்ஸ், ஸோ டாக்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாய் ட்ரான் புல் பார்த்தீங்கன்னா ஆன் டு மை ப்ராப்பர் ஜான் விக் ரியாக்ஷன் பியூர் வைசரல் சினிமா ஆஃப்டர் த ட்ரமேட்டிக் வேர்ல்டு எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சாப்டர் டூ அண்ட் சாப்டர் த்ரீ ரிட்டர்ன்ஸ் டு லேர்னர். ஸோ இந்த மூவியை பார்த்து நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். ஸ்டோரி எப்படி சாக் ஆஃப் பிரீத்லெஸ்ஸாக உருவாக்கலாம். போன் கிரச்சிங் ஆக்ஷன்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ 30 நிமிஷம் ரொம்ப வேர்த்து கொடுத்துற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைட் சீன்ஸ்லாம் இருந்திருக்கு, அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மூவி வந்து ஆளுமையாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிம்மி விவோட பார்த்தீங்கன்னா ஜோக் ஃபுல் ஆஃப் இன்வென்டிவ் செட் பீசஸ் ப்ரூட்டல் கில்ஸ் ப்ரூட்டலாக இருக்கிற எல்லா கில்ஸும் இந்த மூவியில் காமிச்சிருக்காங்க ஜான் விக் த்ரீயில். ஸோ நிறைய ரிவ்யூஸ்லாம் இருக்குது, எல்லாமே படித்து கேட்டவங்களால் என்னால் முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்பவே சூப்பரான ஃபிலிமாக இருந்து வந்திருக்குன்னு ஃபஸ்ட் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ப்யூர் ஸ்லூ ஆஃப் கலர்ஃபுல் ஆன்டோகனிஸ்ட் ஃபிலிம் அப்படின்ட்டு நோ டெக்ஸ்ட் ஷான் மூல்வில் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ மேபி இந்த வெரிஃபைட் அக்கௌண்ட்டு வெரிஃபைடா அக்கௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் விக் த்ரீயை பார்த்து ரசிச்சிருக்காங்க, மேபி கொடுத்துருக்காங்க ரியாக்ஷன்ஸ்லாம். இதுவே ஒரு பெரிய விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு. ஸோ கூகுள் சீக்கிரம் இந்த மூவியோட அஃபிஷியலாக எண்டிங் என்ன ஆகுதுன்ட்டு கூகுள் சீக்கிரம் நமக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தெரிய வரும். அதை நம்ம உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே பாசிட்டிவ். பாய் பாய் பாய்.